காளையார் கோவில் அருள்மிகு ஸ்வர்ண காளீஸ்வரர் திருக்கோவிலில் ஆடி உற்சவ பெருவிழாவை முன்னிட்டு 9ஆம் திருநாள் சிரமம் ஊராட்சி மன்ற தலைவர் ராஜகோபால் மற்றும் கண்ணன் மண்டகபடிதாரர்களின் ஆடி தபசு வைபவம் நடைபெற்றது. சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில் நகர் மையப்பகுதியில் அமைந்துள்ள சிவகங்கை தேவஸ்தான நிர்வாகத்திற்குட்பட்டு புராண சிறப்புமிக்க அருள்மிகு ஸ்வர்ணவள்ளி அம்பாள் சமேத ஸ்ரீ ஸ்வர்ண காளீஸ்வரர் திருக்கோவிலில் ஆடி உற்சவ பெருவிழாவை முன்னிட்டு ஆடி தபசு வைபவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. இவ்விழா கொடியேற்றத்துடன் துவங்கி நடைபெற்று வருகிறது. 9ஆம் திருநாளில் சிரமம் ஊராட்சி மன்ற தலைவர் திரு ராஜகோபால் மற்றும் கண்ணன் மண்டகபடிதாரர்களின் ஆடி தபசு வைபவம் கோவில் முன்பு நடைபெற்றது. முன்னதாக மூலவர் கொடிமரம் முன்பு உற்சவ தெய்வங்களான விநாயகப்பெருமான், முருகப்பெருமான், ஸ்ரீ பிரியாவிடை அம்மனுடன் ஸ்ரீ ஸ்வர்ண காளீஸ்வரர் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்துருளினார்கள். ஸ்வர்ணவல்லி அம்பாள் தவக்கோலத்தில் எழுந்துருளினார்கள். தொடர்ந்து தெய்வங்களுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்று சிவாச்சாரியர்கள் வேத மந்திரங்கள் முழங்க கோடி தீபம், கும்ப தீபம், நாக தீபம் மற்றும் சோடசு உபசாரங்கள் நடைபெற்றன. தொடர்ந்து திருவாசகம், திருப்புராணம் பாடல்களை பாடி உதிரி புஷ்பங்களால் அர்ச்சனைகள் செய்யப்பட்டன. நிறைவாக மகா பஞ்சமுக கற்பூர ஆராதனை காண்பிக்கப்பட்டது. இதனையடுத்து மங்கள வாத்தியங்களுடன் தெய்வங்களை கோவில் ராஜகோபுரம் முன்பு எழுந்தொருள செய்து சுவாமியை அம்பாள் 3 முறை சுற்றி வலம் வந்தார். நிறைவாக தபசு வைபவம் நடைபெற்றது. கற்பூர ஆராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ஆடி தபசு வைபவத்தை கண்டு வழிபட்டனர். உண்ணாமுலை உமையாளோடும் உடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமான் மலை திருமாமணி திகழ மண்ணார்ந்தன அருவித்திரள் மழலை முழவதீரும் திரு அண்ணாமலை தொழுபார்வினை வழுபாவண்ணம் அருமே. ஓம் அருணாச்சலீஸ்வராய நமக. ஓம் அருணாச்சலீஸ்வராய நமக. ஓம் அருணாச்சலீஸ்வராய நமக. Bye.